ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவர் பக்கத்து பெல்லை கனி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வெளில அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைன் வர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் லைன் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வெளில அந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CS3452. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் யூனிட் டிசைன் இம்பார்ட்டன் டாபிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் டாபிக்ஸ் என்ன கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் யூனிட் டிசைன் இம்பார்ட்டன் டாபிக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு யூனிட்டிஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ இன்டு டிஎஃப்ஏ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிட்டர்மெண்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டா. ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டா தியரி ஃபினட் ஆட்டோமேட்டா வித் எப்சிலான் ட்ரான்சிஷன். ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயில் பார்த்தோம். ஸோ இந்த 3 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே கண்டிப்பாக பார்ட் பிலோ டாபிக் நீங்கள் ஈஸியாக அட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸில் எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸில் 1 or 2 டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக் வந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்சளவு கொடுத்துருக்க டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்பிங் லெமா. ஸோ இந்த ஒரு டாப்பிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ், நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அடிக்கடி இந்த டாப்பிக் தான் மாற்றி கேட்டுருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபினட் ஆட்டோமேட்டா அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த 4 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 கண்டிப்பாக ஒரு டாபிக் ஈஸியாக அட் பண்ணிடலாம் பார்ட் பில. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அண்ட் லக்ராஞ்சே. ஸோ இந்த ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லங்கேஜ் ஆஃப் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அண்ட் சிஎஃப்ஜி ஆர் டைப்ஸ் ஆஃப் கிராமர். ஸோ இந்த 4 டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாபிக் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் யூனிட் 3. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூனிட் 4. யூனிட் 4 டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்பிங் லெமா ஃபார் சிஎஃப்எல். அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் டெக்னிக் ஃபார் டர்னிங் மிஷின்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபார்ம் ஃபார் சிஎஃப்ஜி. அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ லங்கேஜஸ். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 4th யூனிட்ல ஈஸியாக ஒரு டாபிக் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பார்ட் பியை நீங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்ட் ஏவும் படிச்சாகணும். எதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் ஏல மட்டும் கிட்ட 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ யாரும் பார்ட் ஏ வந்து பிளாங்காக விட்டு வராதிங்க. ஸோ பார்ட் ஏ நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 62 மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 to 5 மார்க் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் 2 மார்க்ஸில். ஸோ உங்களால் 2 மார்க்ஸ் படிக்க முடியல மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் 2 மார்க்ஸ் படிக்க முடியும் டைம் இருக்குன்னா நீங்கள் ஃபுல் 2 மார்க்ஸ் கூட ஃபுல் யூனிட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்டபிள் அண்ட் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் டேர்னிங் மிஷின். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்என்பி கம்ப்ளீட்னஸ். அண்ட் ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரெசிவ் அண்ட் ரெக்ரெசிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி அண்ட் எம்சிபி. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் சேல்ஸ்மேன்ஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த 6 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க 5th யூனிட்டில். ஸோ அந்த 6 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப்பிக் ஈஸியாக பண்ணிடலாம் பார்ட் பியில். ஸோ கொடுத்துருக்க எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேட் ஈஸியாக உங்களை எடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.